தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கூறிய ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து நமக்கு நேற்று வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ யாராக இருக்குது என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு நீங்கள் அப்ளை பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதை நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுற டைமில் அந்த டைமில் போய் காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ என்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வரலைன்றது தான் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துகிட்ருக்கு அலாட்மெண்ட் நிறைய பேருக்கு வரலை அது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது காலேஜை மிக குறைவான காலேஜ் கொடுத்துருப்பீங்க அதாவது பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து காலேஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது பத்தாது கண்டிப்பாக பத்தாது காரணம் என்னென்னா நீங்கள் அதிகமான மதிப்பெண் அதிகமாக கட் ஆஃபில் இருந்து காலேஜ் நீங்கள் கொஞ்சம் குறைவாக எடுத்துருந்தா கூட மேபி நீங்கள் கிடைச்ச சொன்ன காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் மதிப்பெண் சற்று குறைவாக எடுத்திருந்து காலேஜும் குறைவாகவே கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு க ஃபஸ்ட்டு ரவுண்டில் அவங்களுக்கு அலாட்மெண்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்க வாய்ப்பு குறைவாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது சாய்ஸ் லாக் பண்ணுறது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே வந்து எண்ணெயிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இப்போ யாரெலாம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து அலாட்மெண்ட் ஆகலையோ அவங்க எல்லாருமே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அட்லீஸ்ட்டு இனிமே வந்து ஒரு ஐம்பது காலேஜுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் வெல் பண்ணுறதுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் காலேஜ் லிஸ்ட்டு அளவுக்கு நீங்கள் காலேஜில் சாய்ஸ் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் கண்டிப்பாக அலாட்மெண்ட் வரும் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதாவது இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது தெளிவாக பண்ணிவிடுங்க ஒன்று அதே போல் யார் யார் வந்து வந்து இப்போ அலாட்மெண்ட் வந்ததோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் வந்தவங்க எல்லாருமே ஆன் டைமில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை போயிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு போய்ட்டு தான் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ ஒரி பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து வேக்கன்சின்னு எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கெலாம் வரும் இன்றைக்கான கவுன்சிலிங்லாம் நமக்கு வரும் நீங்கள் பண்ணும்பொழுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அந்த காலேஜே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வருமானது சந்தேகம் தான் காரணம் என்னென்னா அந்த காலேஜ் ஃபில்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் அந்த காலேஜும் உங்களுக்கு காட்டாது ஸோ என்னென்ன காலேஜ் ஆப்ஷன் அதில் காமிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் வில் பண்ண முடியும் இது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அதனால் பார்த்துட்டு ஜாக்கிரதை தெளிவாக நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த தடவை வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் அவங்க காலேஜ் லிஸ்ட்டு காமிக்க போகிறாங்க அந்த வேக்கன்சி பொறுத்த மாதிரி தான் உங்களுக்கு சீட்டும் கிடைக்க போகுது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தைரியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ